வெல்கம் டு மலர் வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் வீடியோ எடுக்கலாமா ஷார்ட்ஸ் எடுக்கலாமான்ற ஒரு குழப்பத்துக்கு அப்புறம் சரி ஓகே இன்றைக்கி வீடியோவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேங்க. இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாவு அரைக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு ஸ்கூல் கிடையாது. இன்றைக்கி ஏன் ஸ்கூல் கிடையாது அப்படின்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும் எல்லா ஸ்கூல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருப்பாங்க இல்லை டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் இன்றைக்கி ரிலாக்ஸ்டாக பேரண்ட்ஸ்கிட்ட பேசணும் அப்படின்ற ரீசனுக்காகவே இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து லீவ் விட்டுருவாங்க. ஸோ அதனால் பசங்க வந்து வீட்டில் தான் இருந்தாங்க. நான் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். அவர் தான் வந்து பசங்களை பார்த்துக்கிட்டாரு. பசங்களை பார்த்துக்கிட்டாருன்னு சொல்ல முடியாது, பசங்க கூட வீட்டில் இருந்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வேலை பார்க்கணும் இல்லையா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லையா. ஸோ அதனால் பெருசாக அவர் எந்த வேலையும் பண்ணலை. பசங்களை சாப்பிட வச்சாரு, அந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அதுவே எனக்கு பெரிய உதவியாக தான் இருந்துச்சு. நான் அவரை பற்றி ஏதாவது சொன்னேன் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எப்போவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க எனக்கு நிறைய சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. குக்கிங் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியாது, மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பயங்கர ஹெல்ப் பண்ணுவாங்க. காய் வெட்டுறதுலேருந்து எனக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு குறை அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த டே பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுட்டு தான் போனேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பசங்க வீட்லேயே இருப்பாங்க, கொஞ்சம் என்ன சொல்கிறது பயங்கர எந்துவாக இருப்பாங்க. அவங்கள எப்படி நம்ம வந்து அடக்கலாம் அப்படின்றது தான் கொஞ்சம் கஷ்டம். நம்ம வந்து அவங்களுக்கு லீவு நமக்கு ஸ்கூல் அப்படின்னா. ஸோ அதனால் காலையிலே வேர்க்கடலை ஊற வைக்கிறது, இன்றைக்கி மாவு அரைக்கணும், இன்றைக்கி இதுதான் டின்னர் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். இதில் சில விஷயங்கள் சொதப்புச்சு, அந்த மாதிரி என்னென்ன சொதப்புச்சு அப்படின்றத கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சைடில் மாவு எடுத்து போட்டாச்சுங்க. ரெண்டு கிரைண்டர் இருக்குது அப்படின்றதுனால ஒரு 1 hour 1.5 hours மாவு ஆட்டி முடிச்சிடலாம். சின்ன சின்ன வேலை பசங்கள்கிட்ட வாங்குறது, வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ண சொல்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து என் பெரிய பையனை பண்ண சொல்லிட்டேன். பசங்களுக்கே தான் லீவு, ஆனாலுமோ நமக்கே லீவ் விட்ட மாதிரி ஒரு ஃபீல். அது ஏன் அப்படின்னு தெரில, பசங்க காலை லேட்டாக எழுந்திரிப்பாங்க அப்படின்னு நினச்சதுனாலேயோ என்னமோ தெரில, எனக்கு என்னமோ இன்றைக்கி நமக்கே லீவ் அப்படின்ற ஃபீல் தான் இருந்துச்சு. நான் எப்பயும் போல் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு சமைச்சு வச்சுட்டு தான் கிளம்புனேன். பட் காலையில் அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு, பசங்களை கிளப்பாமல் இருந்தது. சமையல் வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டீ குடிக்கணும் அப்படின்றது தான் மெயினாக. இப்போலாம் குளிர் ஆரம்பிச்சதுலேருந்து ரெண்டு வேலையும் ரெகுலராகவே டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். டீ குடிக்கிற பழக்கம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, பட் ரீசெண்ட் டைமில் ரொம்ப ரொம்ப அதிகமாகிருச்சு. காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையும் டீ குடித்தா மட்டும்தான் அந்த டே நிம்மதியாக போகிற மாதிரி ஒரு ஃபீல். அது மட்டும் இல்லை, டீ நல்லாவும் போடறோம் அப்படின்றதுனால குடிக்கணும் அப்படின்னு தோணுது. எனக்கு ஃப்ரைடே லீவ் விட்டால் இந்த மாதிரி தோணும், ஆனால் என் வீட்டுக்காருக்கு ஃப்ரைடே லீவ் வேணாம் அப்படின்னு தோணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே அவருக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அன்னைக்கு போயிட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னா அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். நான் கேட்பேன், காலையிலேருந்து வீட்டில் பிள்ளைங்கள நீங்கள் தானே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் எங்கம்மா பார்த்துக்கிட்டேன், அவங்க கூட இருந்தேன், அவ்வளோதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரைடே ஒர்க்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். எல்லா நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே வந்து நம்ம வந்து சரி ஓகே ஒரு படம் பார்க்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்ட்டு நான் யோசிப்பேன். ஆனால் அவருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு தான் வேலை அதிகமாக இருக்குன்றதுனால கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அது இப்போ பழகிருச்சு, ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் வந்து கராஜை க்ளீன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு முதல் ஸ்டெப்பு பார்த்திங்க அப்படின்னா ஷூ ரேக் ஆர்டர் பண்ணுற வேலையை தான் முடித்தேன். நானும் சரி ஷூ ரேக் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன், பட் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஈவன் நான் வந்து அமேசான்லேயும் தேடினேன், தேமுலையும் தேடினேன், எதில் எல்லாத்துலேயுமே தேடினேன், பட் தேமுலை வாங்குறதுல எனக்கு என்னமோ அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அதனால் சரி ஓகே அமேசான்லேயே வாங்கிக்கலாம். மார்க்கெட் ப்ளேஸில் கூட தேடினேன், பட் எனக்கு எதுவுமே நல்லதாக கிடைக்கல. சரி ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க ரேட்டில் ஒரு இது பார்த்து போட்டுட்டேன், 2 sets போட்டிருக்கேன். ஸோ அதை தான் கபில நான் வந்து ஃபிட் பண்ண சொன்னேன். அவன் கண்டிப்பாக ஃபுல்லாக பண்ணி முடிக்க மாட்டான், கண்டிப்பாக என்னோடய ஹெல்ப் தேவைப்படும். அதுக்குள்ளார குட்டி குட்டி வேலையெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனுக்கும் போய் ஹெல்ப் பண்ணி ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சுங்க. அந்த கேப்பில் மாவு வந்து நல்லா மசிஞ்சிருச்சு, அதை வலிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 40 minutes ஆகும். ஸோ அந்த 40 minutes இன்னொரு கிரைண்டரில் 2 times நான் வந்து அரிசி போட்டு எடுத்துருவேன். இப்போ போடுற உளுந்து வந்து வடைக்காக அரைச்சிட்ருக்கேன். நாளைக்கு காலையில் இட்லி சாம்பார் வடை அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 1 வாரம் இல்லைன்னா 2 weeks கொஞ்சம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்ற வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்துருச்சு. ஸோ அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கருப்பான மாதிரி இருக்கும், பட் இன்றைக்கி வந்து பனானா கேக் செய்யலாம் அப்படின்ற பிளான் தான். பனானா பிரெட் இல்லைனா கேக், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா ஸ்நாக் அப்படின்னு சொல்லி சொன்னால் கவன் வந்து பனானா பிரெட் வேணும், பனானா கேக் வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்பான். சரி ஓகே கொஞ்சமாக சுகர் போட்டு வீட்டில் தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில நாள் கோதுமை மாவு, சில நாள் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டே செஞ்சிடுறது. ஒரு 2 pieces சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. சரி ஒரேடியாக ஒரே முட்டாவும் சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 weeks 3 weeks இதை பண்ணிகிட்ருக்கேன்.
எனக்கு வந்து பேக்கிங் தாங்க பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ரொம்ப ஹாப்பியாக பேக் பண்ணுவேன். அது ஏன்னு தெரியாது, நான் செஞ்சு வச்சதுக்கப்புறம் அது ரைஸ் ஆகி வரும் இல்லையா, அதை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த பேக்கிங் அப்படின்னு சொல்லி சொன்னாவே நான் கிளாஸ் போனதான் ஞாபகம் வரும். நான் பேக்கிங் கிளாஸ் போனப்போ என் கூட நிறைய வந்து இந்த ஊர் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வந்து வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே குக்கிங்கை பற்றி பேசுகிற விதம், குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, நம்ம இந்தியன் டிஷ்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிக்கன் டிக்கா மசாலா தான். அதுலேயும் ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, சிக்கன் டிக்கா மசாலா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு தடவை நான் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தேன், அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எப்போல்லாம் பேக் பண்ணுறனோ அப்போல்லாம் அந்த மெமரிஸ் வந்து எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க கேட்டது, அதுக்கப்புறம் இந்த பேக் பண்ணும்போது நிறைய கற்றுக்கிட்டது. இதெல்லாம் பேக்கிங் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான், மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா. பேக்கிங் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒரு பண்ணுற ஒரு நல்ல செலவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் ஸ்கேல் வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இல்லையா, நமக்கும் ரெஸ்ட்டு வேணும் அப்படின்றது தான். ஏன்னா காலையில் சீக்கிரம் எந்திரிக்கும் அப்படின்றதுனால நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7 to 8 தூங்க போயிடுவேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நாளைக்கு காலையில் எந்திரிச்சு சாமி குடிக்கணும், சாமி கும்பிடணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. லேட்டாக தூங்கணும் அப்படின்னா லேட்டாக எழுந்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்லாம் என் வீட்டுக்காரையும் பெரிய பையனும் கண்டிப்பாக இதுக்கு மேலே காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்கோ கிளம்பி போயிட்டாங்க. 4 சொன்னேன் காஸ்கோ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு மாவு ஊற வச்சது ஞாபகம் வந்துச்சு. சரி நான் மாவு அரைக்கிறேன், லிஸ்ட் அனுப்பிடுறேன், நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க கரெக்டாக கிளம்பும்போது மணி பார்த்தீங்க அப்படின்னா 7. நான் சொன்னதுக்கப்புறம் 3 கழிச்சு தான் கிளம்புனாங்க. ஸோ அவங்க எப்போ ரிட்டர்ன் வருவாங்கன்னு தெரில. இதுக்கு இடையில அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இப்படியே தான் டே போயிட்டு இருந்துச்சு. இந்த கேக் வந்து 40 ஆகும் பேக் ஆகி எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த கேப்பில் அடுத்து குட்டி குட்டி வேலைலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பசங்க அவங்க கூட இருந்தாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பையன் வந்து குளிக்கலை, நேற்று ஸ்கூல் போகும்போது குளித்தது. ஸோ அவனை வந்து குளிக்க வைக்கணும், இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், கூடவே மாவரைச்சிட்டு சைடில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது, வலிச்சு போடுறது, அந்த வேலையெல்லாம் முடிக்கணும். ஒரு கிரைண்டர் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு, அடுத்த கிரைண்டர் வேலை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு வடைக்கு மாவு அரைச்சி வச்சிட்டேன் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி வடை சுடும்போது ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வடைக்கு மாவு அரைச்சி எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த ஒயிட் கிச்சனை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, கஷ்டமாக இல்லையா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கஷ்டமாக தாங்க இருக்குது ஒயிட் கிச்சனை மெயின்டைன் பண்ணுறணும் அப்படின்னு சொல்கிறது. சில நேரத்தில் எனக்கு பார்க்கும்போது அந்த டோர் எல்லாமே எல்லோவா தெரியும், ஐயோ நம்ம ஒழுங்காக துடைக்கலையோ அப்படின்னு சொல்லி தொடச்சிட்டு இருக்கிற நாட்களும் உண்டு. துடைக்கிறதுக்கு அதே மாதிரி என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தீங்க. பட் நான் துடைக்கிறதுக்குன்னு பெருசாக எந்த லிக்விடும் யூஸ் பண்ணலங்க, நான் உங்கள் கூட காட்டியிருக்கேன் அதை என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ரீசெண்ட் டைமில் தான் சோஃபா வாங்கினோம் இந்த வீட்டுக்கு வந்துட்டு. சோஃபா வாங்கும்போது அந்த கடையில் வந்து 2-5 வாரண்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வந்து லிக்விட் வந்து ஃப்ரீயாக வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. லிக்விட் அப்படின்னா அதில் ஒரு 7 ஆஃப் லிக்விட் இருந்துச்சுங்க. ஃபேப்ரிக் லிக்விடு, ஆல் பர்பஸ் கிளீனர் லிக்விடு, அதுக்கப்புறம் கார்பெட் கிளீனர், அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. விண்டோ க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, மிரர் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம். ஸோ அதில் வாங்கின லிக்விட் தான் நான் எப்போயுமே வந்து க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறேன். அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த பெரிய பாட்டில், இந்த பாட்டில் தான் வந்து அந்த கடையில் கொடுக்குறது. இதை வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவேன், இந்த பாட்டில் இருக்குது அப்படின்றதுனால அதில் ஃபுல்லாக ஊற்றி வச்சுருவேன். ஏன்னா இது எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா எப்போ அந்த பக்கம் போனாலும் நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாட்டில் போய் கொடுத்தோம் அப்படின்னா புது பாட்டில், ஃபுல்லாக இருக்க பாட்டில் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பழைய பாட்டிலில் ஊற்றி வச்சுக்குவேன். நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இதை ஷேர் பண்ணுறேன். கர்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம், அந்த பக்கம் யாரும் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. ஸோ அந்த 2 இதை நான் மட்டுமே பண்ண வந்துட்டேங்க. இந்த கேப்பில் கவண்ட்டை வந்து ஒரு குட்டி வேலை கொடுத்துருந்தேன், அந்த சைடில் இருக்கிற 4 இதை சொருகிறதை மட்டும் அவனை சொருகி வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ அவன் அதை பண்ணி வச்சுட்டான், அது கம்ப்ளீட்டாக 2 வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ அவனை குளிக்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பனானா பிரெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அது ரைஸ் ஆகி மேலே வரும்போது அதை பார்க்குற சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து அளவே இருக்காது. டின்னர் பிளான் மட்டும் சொதப்பிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, லெஃப்ட் ஓவர் நிறையா இருந்துச்சு, அதனால் ரைஸ் மட்டும் வச்சுட்டேன். சரி ஓகே, ரைஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பனானா கேக்குக்கு ஒரு ஆளால் வெயிட் பண்ணவே முடியல. இது வரைக்குமே அவன் ஒரு 10-15 தடவை கேட்டுட்டான், பனானா பிரெட் சாப்பிட்லாமா, பனானா பிரெட் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு நான் வெட்ட தான் ஆரம்பித்தேன், போயிட்டு பவுல் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ அவனுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி சாப்பிட்றதில்ல. சரி ஓகே, சாப்பிட்டா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ரசம் சாதம் சாப்பிட வந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனுக்கு ஊட்டினேன். ஸோ அந்த கேப்பில் அவன் கலரிங் பண்ணி வச்சுருந்தான், மீதி மாவு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுக்க போயாச்சு.